சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin. சிவகங்கை மாவட்டம் திருப்பூணம் அருகே இருக்கக்கூடிய கீழடி அகழ்வாராய்ச்சியில் தற்போது ஒரு இரும்பு வாளானது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மிக பழமையான ஒரு வாளாக இது கருதப்படுகிறது. ஏறத்தாழ 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் இந்த வாளை செய்திருக்க கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கொந்தகை பகுதியில் இருக்கக்கூடிய முதுமக்கள் காளியை வந்து தற்போது ஒன்றன் பின் ஒன்றராக அதை திறந்து அதில் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காக தற்போது தொழில்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று ஒரு முதுமக்கள் தாளி திறந்த பொழுது அந்த தாளிக்குள்ளே கருப்பு சிவப்பு நிற கோளைகளுடன் 40 சென்டிமீட்டர் நீளம் கொண்ட ஒரு இரும்புவால் கண்டறியப்பட்டிருக்கிறது. அந்த முதுமக்கள் தாளியிலிருந்து சரியாக 71 சென்டிமீட்டர் உள்புறமாக இந்த வாள் வந்து கண்டறியப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பொருட்களும் அதாவது முதுமக்கள் தாளியை திறக்கும் போது ஒவ்வொரு பழமையான பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அனைத்துமே தற்போது அந்த ஆய்வுக்கு உட்படுத்துவதற்காக பல்வேறு இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. புனேவில் இருக்கக்கூடிய லேப் மற்றும் பெங்களூரில் இருக்கக்கூடிய லேப் ஆகிய பகுதிகளுக்கு அந்த இதனுடைய காலகட்டம், இதனுடைய சரியான ஒரு எந்த காலகட்டத்தில் செய்யப்பட்டிருக்கிறது, இதனுடைய சிறப்புகள் குறித்து ஆய்வு செய்வதற்காக பொருட்கள் ஒன்றன் பின் ஒன்றனாக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. இப்படித்தான் இந்த பொருட்களையும் தற்போது அனுப்பி வைத்திருக்காக அதாவது முதுமக்கள் தாளிகளை பொறுத்தளவிற்கு இங்கே ஏறத்தாழ வந்து ஒரு 30க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாளிகள் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதன்தான் ஒன்றன் பின் ஒன்றாக திறந்து இப்பொழுது அதில் இருக்கக்கூடிய பொருட்கள் அதனுடைய சிறப்புகள் குறித்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து தற்போது தொழில்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். பல்வேறு நிபுணர்கள் இதற்காக சென்னையிலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு ஏற்கனவே அகழ்வாராய்ச்சி செய்திருக்கக்கூடிய அந்த அலுவலர்கள் மற்றும் சென்னையிலிருந்து வந்திருக்கக்கூடியவர்களும் இணைந்தும் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மற்றும் தொழில்துறை ஆர்வலர்களை கொண்டு இது போன்ற ஒரு நடவடிக்கைகள் நடைபெற்று வருகிறது. கீழடியை பொறுத்தளவுக்கு 8ஆம் கட்ட அகழ்வாராய்ச்சி பிப்ரவரி 11ஆம் தேதி முதல் தொடங்கி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 10 அகழாய்வு குழிகள் தோண்டப்பட்ட நிலையிலே இதுவரை சுடுமண் உருவம், யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட அழகிய வேலைப்பாடலும் கூடிய உருளை வடிவ மணி, தந்தத்தினால் ஆன பகடைக்காய் காதணி, சுடுமண்ணிலான தக்களிகள் காதணிகள், ஆட்டக்காய்கள், கண்ணாடி மணிகள், சங்கிலான வளையல்கள், வட்ட சில்லுகள் என 1500க்கும் மேற்பட்ட பொருட்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்பல்வேறு காலகட்டத்திலையும் பல்வேறு வரலாறுகளையும் கூறக்கூடிய பொருட்களாக இது காணப்படுகிறது. இதை தொழில்துறை இணை இயக்குனர் தலைமையில் இந்த குழுவினர் ஆய்வு செய்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தற்போது இன்று திறக்கப்பட்ட முதுமக்கள் தாளிக்குள் இந்த கருப்பு சிவப்பு நிற கோளைகளுடன் கூடிய 40 சென்டிமீட்டர்கள் நீளம் கொண்ட இரும்புவால் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதனை ஆய்வுக்கு உட்படுத்திய பின்புதான் இதனுடைய காலகட்டங்கள் குறித்தும் இதனுடைய சிறப்புகள் குறித்தும் தெளிவாக தெரிய வரும்னா தொல்லியல் ஆர்வலர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மோகன், சென்னை செல்ஸ். தீபாவளி வந்தாச்சு, சந்தோஷம் புதுசாச்சு. Let the celebrations begin.